அன்பார்ந்த தமிழர்களெல்லாம் முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற நாட்களும் இந்த ஆண்டு மிகச் சிறப்பாக உங்களுக்கு இருக்கட்டும். எல்லாவல்ல இவருடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கட்டும். அன்பு பெரியவர்களை தாய்மார்கள், பெரிய அளவில் நம்முடைய இடுவாயில அன்பு சகோதர சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும் இணைந்திருக்கின்றோம். ஒரு அரசியல் புரட்சிக்கு வித்துட்டுக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் இதுபோன்ற அரசியல் புரட்சியை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, யாரும் பார்த்ததே இல்லை. ரொம்ப நாள் குறிப்பா நம்முடைய தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள், இளைஞர்கள் எல்லோரும் வீதிக்கு வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் களத்தை ஒரு மாற்றத்திற்கான தேர்தல் களமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுடைய எழுச்சியே ஒரு சாட்சியாக நம்ம காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகள், நம் அனைவருக்கும் தெரியும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான நாடாளுமன்றம், இந்த நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கான தேர்தல், யார் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். இன்னைக்கு நமக்கு 10 காலம் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னிலைப்படுத்தி, ஏழை தாயாக இருக்கட்டும், விவசாய பெருமக்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், அவர்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நாம் எல்லோரும் கூட முடிவில் இருக்கின்றோம். முதன் முதலாக இந்தியாவில் ஒருமித்த முடிவோடு கருத்தோடு இருக்கின்றோம். மோடி அவர்கள் தான் நமக்கு வேண்டும். மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, 2024 அவர் அமர வைக்க வேண்டும். அது சாதாரணமா அமர வைக்க கூடாதுங்க. 2014 783 எம்பிக்கள் இருந்தாங்க. 2019 ஜவஹர் தம்பிக்கு நன்றி, நான் சகோதரர்கள் நன்றி கொடுக்குறப்ப 303 எம்பிக்களோடு மோடி அவர்கள் அமர்ந்தார்கள். 2024 நாம் உறுதியாக இருக்கின்றோம். 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மோடி அவர்களை அமர வைக்க வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கின்றோம். இதே நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் 59 அண்ணாமலையும் நின்று கொண்டிருக்கின்றார். அந்த 400 முதன்மையாக முதல்முறையாக கோயம்புத்தூர் மக்களுடைய குரல் இருக்க வேண்டும். அது உங்கள் வீட்டு பிள்ளையை நீங்கள் வெற்றி பெற செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணிவன்பான வேண்டுகோளையும் உங்கள் முன்னால் நான் வைக்கின்றேன். சகோதர சகோதரர்கள், இன்றைக்கு நாம் நல்ல யோசிச்சு பார்க்கணும். இது என்ன தேவை? நாடாளுமன்றம் கிடையாது. 2024 இதே மாதிரி பண்ணாங்கம்மா, நம்மளே ஓட்டு போட்டுட்டோம், வாக்குப்பெட்டி திறந்தாச்சு, ஓட்டு எண்ணியாச்சு, யார் ஜெயிச்சாங்க சொல்லியாச்சு. ஆனா பிரதமர் மட்டும் யாருக்கு சொல்லுங்க? நாமளும் ஒரு நாள் காத்திருந்தோம், ரெண்டு நாள் காத்திருந்தோம், 10th வந்தாங்க. 10 வந்து இவருதாங்க பிரதமர் அப்படின்னா. ரஜினி சார் ஒரு படத்தில் நல்லா சொல்லுவார், ஏன்பா குமார் இவர் யாரு அப்படிம்பாரு. அந்த மாதிரி நாமளும் கேட்டோன்னே சொன்னதெல்லாம் ஓகே, பட் யாருன்னு தெரியலீங்களா அப்படின்னு. அது சொன்னாங்க, இவர் பேரு தான் மன்மோகன் சிங் அப்படின்னாங்க. அதான் பாருங்க, நாங்க மன்மோகன் சிங் ஓட்டு போடலீங்க, நீங்க அவருக்கு ஓட்டு போடலீங்க, 10 ஓட்டு போட்டீங்கல்ல அப்படின்னா. அந்த 10 அப்படி முடிவு பண்ணி நாடு 10 காலத்துல சின்னாபிந்தமாகி 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்து அலைவரிசை காட்டிலிருந்து நிலக்கரையிலிருந்து சுரங்கத்திலிருந்து கை வைக்காத உடனே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் அரசு காங்கிரசினுடைய 10 ஆட்சியில பார்த்திருக்கும். என்ன இந்தி கூட்டணிக்கு மறுபடியும் அதுபோல ஒரு தலைவன் வேணும் போல பேசாம வந்து உட்கார்ந்துக்கணும். இவர்கள் தனித்தனியாக கூட்டுக்கொள்ளை அடிக்க வேண்டும். இவர்கள் குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் இன்னைக்கு தலைவர்களே இல்லாத ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். ஐயா, அதனை நமக்கு சாதாரண தலைவர் இல்லைங்க, உலக தலைவர்களுடைய தலைவன் மோடி இருக்கின்றார். நீ நல்லா புரிஞ்சுக்கீங்க, மோடி அவர்களுடைய தலைவன் சாதாரண தலைவன், இந்திய நாட்டினுடைய தலைவன் இல்லை, உலக தலைவர்களுடைய தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. உலக நாடுகள் நமக்கு இருக்கக்கூடிய மரியாதை, மோடியின் மீது இருக்கக்கூடிய கௌரவம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி எடுத்தாருன்னா போரை நிறுத்துவார்கள். ஐயா, ரஷ்யா உக்ரைன் அவங்க பாட்டு சண்டை போடுறான், 1000 தாண்டி 2 இருக்கிறது. ஆனா நம்முடைய பிரதமர் ஒரு தொலைபேசி மூலமாக சண்டையை நிறுத்தி விட்டாங்கிறது. 23,000 குழந்தைகளை 6 மணி நேரத்தில் வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா உலக தலைவர்கள் வரிசையில பாரத பிரதமர் நரேந்திர மோடி மட்டும்தான் இருக்கு. அந்த சகோதர சகோதரம் தெளிவாக இருக்க வேண்டும். இந்த தேர்தல் பிரதம மந்திரி யார் என்பதற்காக தேர்தல் கண்முன்னால் கண்ணு கட்டிய தூரம் வரை மோடி அவர்களுக்கு நிகர் மோடி மட்டும்தான், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, இந்த ராகுல் காந்தியை பாருங்க, சிங்கானூர்ல
சென்ட்ரல் பாத்தீங்கன்னா போலீஸ் மீடியம் வச்சிருப்பாங்க ரோட்டுக்கு நடுவில், அது யாரும் ஏறி போகக்கூடாது, அது ஒரு ஆடு கூட தாண்டக்கூடாது, அப்படியே அந்த மீடியம் இருக்கணும். ராகுல் காந்தி சொல்றாரு எப்படி பாருங்க, ஸ்டாலின் சொல்றாரு எப்படி பாருங்க, ராகுல் காந்தி தாண்டி வர்றாரு பாருங்க, எப்படி ஓடுறாரு பாருங்க, எப்படி புஷ் அப் பண்றாரு பாருங்க. அண்ணா நடக்கிறது என்ன, பிடி மாஸ்டருக்கான எலெக்ஷனா இல்ல பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன்? நாட்டினுடைய பிரதம மந்திரிக்கான தேர்தல், நம்ம மிலிட்ரி கார் எடுத்து போக்குறோம்ல, எல்லாம் ஓடுங்க, மேலேறி குதிங்க, புஷ் அப் பண்ணுங்க, கடலுக்குள்ள குதிங்க, நீங்க அப்படிதான் நீங்க இருக்கலாம். இந்த மாதிரி மேலேறி குதிச்சா மக்கள் ஓட்டு போடுவாங்க. தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு அற்புதமான தலைவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் யாரையும் ஏறெடுத்து பார்ப்பது போவது கிடையாது. இதுவாக இருக்கக்கூடிய அன்பு சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், மோடியின் பக்கம் நீங்கள் இருக்க வேண்டும், இந்த மூத்த சில்லர் அண்ணாமலையின் பக்கம் இருக்க வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோள் இருக்கு. இந்த பகுதியில் நிறைய இஸ்லாமிய சொந்தங்கள் இருக்கான் இருக்கிறாங்க, நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள் மங்களத்தில் இருக்கிறாங்க. அதனால இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஒரு வார்த்தையை நான் சொல்லிக் கொள்கின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுக்கு உண்மையான பாதுகாப்பு என்றாலும் கூட நரேந்திர மோடி மட்டும்தான். இவங்கெல்லாம் வாய்ச்சல் வீரர்கள், அதனால யாரையும் நீங்க நம்பாதீங்க. அதே போல என்னுடைய அருமை பட்டியலின சகோதரர்கள் தாய்மார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், நேற்று மோடி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டி இருக்கின்றோம். இன்னைக்கு இந்த பகுதியினுடைய பெரிய பிரச்சனை பாருங்க, அண்ணனுக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பகுதியில பாத்தீங்கன்னா 3000 குடும்பங்கள் வாழ்றாங்க, அவர்களுக்கு வீட்டு மனை இடங்களோ அவர்களுக்கான வீடுகளோ இல்லை. ஒரே ஒரு கேள்வி மட்டும் என்னுடைய அருமை பட்டியலின சகோதர சகோதரிகள், என்னுடைய அருமை தாய்மார்கள் சொன்னதுக்கு நான் கேட்கறது, 70 ஆண்டு காலமாக நம்ம ஏமாற்றி வாக்கை மட்டும் வாங்கலாம், அடிப்படையாக நம்ம வீடு கூட கட்டித்தர முடியல. இன்னைக்கு மோடி எல்லாம் 10 ஆண்டுகள்ல 4 கோடி மோடி வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார். நேற்று நம்முடைய தேர்தல் அறிக்கையில மோடி ஐயா சொல்லியிருக்காங்க, அடுத்த 5 ஆண்டுகள்ல இன்னும் 3 கோடி வீடு கட்டி கொடுக்க போகின்றோம். இன்னும் 3 கோடி அடுத்த 3 கோடி வீடுகள் வந்து கொண்டே இருக்கிறது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை பாருங்க, நம்ம ஆட்சிக்கு இருந்த பொழுது 2014 174 ரூபாய் இருந்துச்சு, 174 ரூபாய் ஒரு நாள் சம்பளம். போன வாரம் 284, போன வாரத்துல 319 உயர்த்தி இருக்கின்றோம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய ஒரு நாள் சம்பளம் இன்னைக்கு 319. அதனால அன்பு அருமை சகோதர சகோதரிகளே, நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நம்முடைய அரசியல் வளர்ச்சி அரசியல், அடுத்த கட்ட அரசியல். இப்ப பேச பேச அண்ணன் நைசா அடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, அதை படிக்காம எனக்கு ஊருக்கு போயிடாதே. கல்வி கடன் தள்ளுபடி என்ற திமுகவின் வாக்குறுதியை நம்பி வங்கியில் கல்வி கடன் கட்டாமல் விட்டதால் அப்பன் மகனுடைய சிவில் ஸ்கோர் குறைந்து விட்டது. பரப்புரையில் இதை சொல்லவும், பணம் கட்ட சொல்லி வக்கீல் நோட்டீஸும் வீட்டுக்கு வந்தது. 1 டைம் செட்டில்மெண்டால் பணம் கட்டினோம், தப்பிச்ச புரட்சம் வெளி வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சும்மா இருந்த திமுக காரணம் இவனையும் வந்து உசப்பினான். யாரு, உதயநிதி ஸ்டாலின் ரோட்ல அந்த அம்மா பாட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அந்த அம்மா பாட்டு அவங்க நடந்து வேலைக்கு போயிட்டு இருந்தான். உதயநிதி ஸ்டாலின் வண்டியை நிறுத்திட்டு அந்த அம்மா பாட்டு, அம்மா என்ன காதல் ஏதாவது தோடு ஓட்டுற மாதிரி தெரியுது, அப்பா தம்பி தோடு ஓட்டுறது, அம்மா அப்பதான் வர்றாரு, நீங்க அடகு வைங்க நாயக்கரன், நாங்க வந்தோமே எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவோம். சும்மா இருந்தவங்க எல்லாத்தையும் உசுத்து விட்டு நகை கடன் தள்ளுபடி கொடுக்குறேன்னு இன்னைக்கு பாதி குடும்பத்தை கொண்டு வந்து வக்கீல் நோட்டீஸ் வாங்கும் அளவுக்கு நிறுத்தி இருக்கிறாங்க. 5011 தேர்தல் வாக்குறுதி பாருங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதி, நகை கடன் தள்ளுபடி இல்லை, கல்வி கடன் தள்ளுபடி இல்லை, பெட்ரோல் டீசல் வரை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம் இல்லை, எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் இல்லை, 100 நாள் நிலைவரி திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் இல்லை, கரும்பத குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் இல்லை, நெல்ல குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்த்துவோம் இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே செய்யல. ஆனா ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க 99% வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். எனக்கு அப்பப்ப சந்தேகம் என்ன வருதுனாங்க, ஸ்டாலின் ஐயா வேற ஏதோ ஊர்ல வாழ்ந்துட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப வந்துட்டு போறாருன்னு தோணுது. நாம இதே ஊர்ல தான் இருக்கோம். சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டா சட்டம் ஒழுங்கு அருமையா இருக்கிறாரு. நாட்டு மக்கள் ரொம்ப நல்லா இருக்கிறாங்க, நாட்டு மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தெரியாம கேட்கிறோம், தமிழ்நாட்டுக்கு அப்பப்ப டூரிஸ்ட் மாதிரி வந்துட்டு போறீங்களா, இல்ல உண்மையிலுமே சென்னையில இருந்து ஆட்சி அதிகாரம் உங்களுடைய கையில தான் இருக்கா? எந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம 99% தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம்னு சொல்றாங்க. இன்னைக்கு பாருங்க ஐயா, சென்னையில பெரிய நகரத்துல ஒரு காலத்துல போதை இருந்துச்சு. போதைனா பணக்கார பசங்க, அப்படித்தான் நம்ம டிவில எல்லாம் பார்ப்போம் இல்லைங்களா, இந்த பணக்கார பசங்க எல்லாம் ஒரு ஊசி எடுத்து கையில போட்டுக்கிட்டாங்க போதை அப்படின்னு நம்ம டிவி பார்த்து கை தட்டிட்டு வந்துடும். இன்னைக்கு கிராமத்துல பட்டி காட்டுல கிராமத்தினுடைய மத்தியில போதை கொண்டு வந்து சேர்த்து இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை என்பதை தாய்மார்கள் புரிந்து கொள்ளுங்கள். 1983 மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் என்பது 183 கோடி. 1983 பிறந்த வருஷத்துக்கு 1 வருஷம் முன்னாடி 183 கோடி ரூபாய். இன்னைக்கு மதுவன் மூலமாக அரசுக்கு வரக்கூடிய வருமானம் என்பது 52,000 கோடி. எதை உயர்த்திருக்காங்க பாருங்க,
ஏழை மக்களை உயர்த்தினா மதுவின் மூலமாக வரக்கூடிய வருமானம் உயர்த்தி வச்சிருக்காங்க. ஏழை மக்களை மேம்படுத்த என்று சொன்னால் தமிழ்நாட்டை கடங்கார மாநிலமாக மாற்றியிருக்கின்றார். அருமை சகோதர சகோதரிகளே, இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு நம்முடைய தாமரை மட்டும்தான், தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான், அன்பு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். அதனால் நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். பாருங்க, இந்த ஊர் எவ்வளவு பெரிய சாதனை, 2300 ஒரு மதுக்கடங்கு இருக்குதுங்க. அதெல்லாம் போராட்டம் பண்ணியே தூக்கிட்டீங்க, பெரிய சாதனை பண்ணியிருக்கிறீங்க ஐயா. சில ஊர்ல 300 நாள் போராட்டம் பண்ணியிருக்காங்க, ஒரு துண்டு கூட அரசு நடத்தும். ஆனா இன்னைக்கு இதுவாயில நீங்க எல்லாம் இணைந்து டாஸ்மார்க் கடையில் 2300 பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர் போராட்டத்தின் மூலமாக வேறு பகுதிக்கு எடுத்து போயிருக்கிறார். நாங்கள் இன்று உங்களுக்கு முன்னால் இருப்பது 2026 நீங்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது 5552 கடையும் மூடிட்டு கல்லுத்துறையை திறக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்ற மாற்றத்தில் இல்லை. அதே போல இந்த ஊர்ல பாருங்க, மூங்கில் பூங்கா வெற்றி அறக்கட்டளை ஒரு மூங்கில் பூங்கா அமைச்சிருக்கிறாங்க. இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடிய மூங்கில் பூங்கா 12 ஏக்கர்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மூங்கில் வகையும் இந்த மூங்கில் பூங்காவில் இருக்கு. அதுவும் உங்களுக்கு ஒரு தனிச்சிறப்பு. அதில் அன்பு சின்ன சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, மறந்து விடாதீர்கள். நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். வளர்ச்சியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். மோடி ஐயா 400 பாராளுமன்ற உறுப்பினரோடு அமர வைப்பது தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள். ரொம்ப நன்றிங்கணும். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பது மறந்து விடாதீர்கள். பெரியவர்கள், தாய்மார்கள், அன்பு சகோதர சகோதரிகள, நம்முடைய எல்லா அன்பு தொண்டர்களுக்கு இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியின் உள்ள தலைவர்கள் செல்லுக்குமார் அவர்கள், தெற்குமலையப்பன் குமார் சின்னசாமி அவர்கள், மோகன்குமார் அவர்கள், நம்முடைய விவசாயிகளுடைய குரலாக தொடர்ந்து இந்த பகுதியில கொங்கு பகுதியில் நமக்கு எல்லாம் வழிகாட்டக்கூடிய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சொல்லியர் உழவன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். கட்சி சார்பற்ற விவசாய கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அதேபோல் நம்மோடு இருக்கக்கூடிய நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஐயா. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க. அண்ணன் சண்முகம் வந்து நம்மோடு இருக்கிறார்கள், மக்களுடைய செயலாளர். அதேபோல் நம்முடைய ஓபிஎஸ் ஐயா அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா சண்முகம் அவங்க இருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் இங்க இருக்கிறாங்க. ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கின்றார்கள், பாலன் இருக்கிறாங்க, கார்த்தி இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து அன்பு சகோதர சகோதரர்களே, அடுத்த 3 நாட்கள் இடுவாய் இந்த பகுதியில ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக நான் கொஞ்சம் மேல வாங்கணும். ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் பரமசிவம் அவர்கள் என்று தேசியத்தின் பக்கம் மந்திரத்திற்காக அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.